பார்க்காம விட்டோம்னா அந்த நான் வந்து வெளிப்படுறதே உணர்ச்சியா எண்ணங்களா தானே. ஆமா, உடனே கான்ஃபிகர் ஆகி அந்த எல்லாமே பண்ணிடும், இல்லாம பண்ணி அதனுடைய ஆக்கிரமிப்புக்கு போயிடும். ஆமா ஆமா, அதனுடைய ஆக்கிரமிப்புக்கு போயிடுவீங்க, போயிடும். இப்ப நான் உதிக்கும் இடத்திலேயே நின்னு எல்லா வேலைகளையும் பண்ற போது, இப்ப ஐயா உங்க சொன்ன மாதிரி அது கிருஷ்ண அர்ப்பணம் இறைவனுடைய கருவியா அது செயல்பட இறைவனே செயல்படுற இறைவனே செயல்படுறான் கருவி கூட கிடையாது, இறைவனே இறைவனே செயல்படுறான், இறைவனே செயல்படுற பரம்பொருளே எல்லாம் நடத்துது. அப்சல்யூட்டா அப்படிங்கிற அப்சல்யூட்டா நான் ஒதுக்கிற இடத்த நீங்க மிஸ் பண்ணல, எண்ண கூட்டங்கள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணும், அப்படியே எண்ணங்களை பொத்துன்னு போட்டுட்டோம். சிந்திப்பவன் யாவன் பார்க்கணும், எண்ணுபவன் யாவன். இப்ப என்ன கூட்டங்களை ஏனும் சாமி, இப்ப என்ன கூட்டங்களை நம்ம வந்து நேரடியா அது கூட மோதி நிறுத்தி அடக்கி ஒடுக்கி விலக்கி பண்றதுங்கிறது அது அது உண்மையும் இல்லை, உண்மையும் இல்லை. அதனால அந்த எண்ணத்துக்கு மூலமா இருக்கிற எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு மூலமா இருக்கிற அந்த நான்கிற அந்த அவத்தைய வந்து நான்கிற பாவத்தை நம்ம அந்த தானத்தை பார்க்கணும். யாருக்கு எவ்வளவு யோசனை, அவ்வளவுதான் உதிக்கும் தான். பார்வ வந்து உங்களுக்கு ஸ்தானத்தை விட்டு நகரக்கூடாது. அங்க யோசனை நடந்திருந்தாலும் அந்த யோசனைகளை யாருக்கு இவ்வளவு டக் அவ்வளவுதான் கட்டாயிடும். ஆனா கட்டானது மேல நம்பிக்கை வராம திருப்பி வந்து வேற ஏதானே வந்து மூடிடும். நீங்களும் சுஃப்டா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. விளையாடு நான் உதிக்கும் ஸ்தானம்ன்றது பிரபஞ்சமே உதிக்குது, பிரபஞ்சமே உங்க மூலமாக உங்களுக்கே மறைப்பாகி உங்க ஆன்மாவை கொல்ல போகுது, இல்லாம இருக்க போகுது. நான் வந்து ராஜ்யம் அளப்பு, அது படிப்படியா நீங்க. ஆமா, உங்களுக்கு நான் என்னுடைய நிலை என்னுடைய நிலைன்னு நான் ஒரு நிலையே வச்சுக்காத அளவுக்கு அங்க தொடர்ச்சி எடுத்துட்டேன். இல்ல அதனுடைய இயல்பாக என்னுடைய இயல்பா மாதிரி ஒரு இயல்பு தான் ஆக்சுவலா எல்லாருக்குமே, எல்லாத்துக்கும் ஒரு இயல்பு ஆன்ம இயல்பு தான். நம்ம இயல்பு பிரபஞ்சத்தோட இயல்பு ஆன்ம இயல்பு, மனிதன் கிட்ட மாத்திரம் நானின் இயல்பா அது மாறிடுச்சு. நான் வந்து பழையபடி போயிட்டேன், அவ்வளவுதான். அது பேர் ஞானம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே வந்துடலாம் என்னோட, ஈஸியா இருக்கலாம், இது ஒண்ணுமே இல்லை. நம்மளுடைய சகஜ சுரூபம் எங்க எங்கேயாவது வழி தவறி போயிட்டோம்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு அந்நியமா வழி கூட தவற முடியாது. அதனால அந்த இடத்துல டப்புன்னு விசாரிச்சிருங்க, என்னப்பா எங்க போயிட்டு இருக்க, என்னமா இருக்க அப்படின்னு கேட்டிருங்க. எண்ணுபவனை கேள்வி கேட்டிருங்க, எவ்வளவு சிந்தனைகள் வந்தாலும் என்ன என்னப்பா இவ்வளவு யோசனை யாருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளும் இருக்க மாட்டான், உடனே நீங்க சுரூபத்துக்கு வந்துடுறீங்க. இந்த வந்து நான் இன்னைக்கு நேத்துக்கு பண்ணல, இன்னைக்கு வந்ததோ அதுவே பண்ண வச்சிருச்சு, இல்ல பண்ண வச்சு பண்ண வச்சு பண்ண வச்சு பண்ண வச்சு எங்கும் எதிலும் வந்து அதனுடைய இயல்பிலேயே இருந்துகிட்டே இங்க இங்க வந்து ஒண்ணுமே உள்ள கருவி கருணாதிகளை அது இல்லாம ஆழ்ந்த உறக்கத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அடிப்படை சத்தியம் வேற. சோ சத்திய பொருளாவே நம்மளே மாறிடுவோம். இவ்வளவுதான், இவ்வளவுதான் பரம்பொருளே, இவ்வளவுதான் கடவுளே, இவ்வளவுதான். அந்த திரையில சொன்னீங்கல்ல, இந்த திரையே நாம், திரையில காட்சிகள் தோன்றட்டும் தோன்றாம போகட்டும், ஆகாசம் ஒரு திரை போல இருக்குல்ல அத்தனை காட்சிகளுக்கும் இல்லையா, ஆகாசம் திரை போல இருக்கா இல்லையா. சிதாகாசம்னு பேர் இருக்கு, அறிவு ஆகாசம், இது பேரறிவனோட ஆகாசம் உள்ள அதுதான் இருக்கு. அதனாலதான் நீங்க தைரியமா போடலாம். அது அது மௌனம் அசலன்றப்போ எப்படி உங்களுக்கு இந்த பௌதிக இது செயல்பாடு, என்ன பௌதிக செயல்பாடு இப்ப நீங்க கம்யூனிகேட் பண்றது எங்களுக்கு புரியற மாதிரி நடைமுறை சாதியமா? நான் இப்ப நாங்கெல்லாம் அந்த சுரூப நிலையில இல்ல, நீங்க சுரூப நிலையில இருந்தாலும் கூட நீங்க இருக்கீங்க இல்ல, அது இருக்குன்ற அது ஒண்ணுதான், உங்களோட அறியாமையாவும் இருக்கு, உங்க சொரூபமற்ற நிலையாவும் அதுதான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு இருக்கிறது ஒரு பொருள் சிம்பிளாவும் இருக்கு, இமீடியட்டாவும் இருக்கு, நானாகவே இருக்கு, என் சொரூபமாகவே இருக்கு. என் சொரூபத்துக்கு அந்நியமா உங்களுக்கு ஒரு சொரூபம் இல்ல, என் சொரூபம் கூட சொல்ல முடியாது, ஒரு சொரூபத்துக்கு அந்நியமா எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஒரு சொரூபத்துல இருக்கிறவனுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்? நீங்க தான் எப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ண முடியும்? ஒரு சூரியன் மறைஞ்சா என்ன, உதிச்சா என்ன, இந்த உலகமே உருண்டு பிரளயமானா கூட என்ன ஞானிக்கு? அவன் ஞானம் என்னன்னு தெரியும்ல. இப்போ அந்த சுரூப நிலை அறியாத அஞ்ஞானத்துல நாங்க இருக்கப்போ, ஆமா அது நீங்களா அடையாளம் நீங்க அறிந்தவர்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்க நிலைக்கு நீங்க எப்படி அந்த அறிந்த நிலையில இருந்து எங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க? இல்ல இப்ப ரெண்டு நிலை, இந்த சுரூப நிலை மௌனம்,
உணர்ந்துட்டீங்கன்னா மௌனமே பேச்சா மாறுறது. நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, மௌனமே பேச்சாக மாறுகின்றது. பகவான் என்ன சொல்லுவார், மௌனம் என்பது இடைவிடா பேச்சு. நான் பேச்சையே மௌனமாக்கி இருக்கேன், என்ன பேசினாலும் நான் பேசுபவன் இல்லை. பேசுபவன் இல்லைன்னா எவ்வளவு பேசினாதான் எனக்கு என்ன, ஒரு குழந்தை 5 மணி நேரம் கூட அழறதுங்க, தொண்டை கட்டுறது இல்ல, உடம்பு வீக்காறது இல்ல, 18 மணி நேரம் விளையாடுறது, டயர்ட்னஸ் வருது இல்ல. அது போல இருக்கான் ஞானி. எவ்வளவு சச்சங்கம் எடுத்தா என்ன, நீங்க சொல்லிக்கோங்க 2500 3000 சொல்லிக்கோங்க, 15 வருஷமா எடுக்கிறாரு, 50 வருஷமா எடுக்கிறாரு, 40 வருஷமா எடுக்கிறாரு. நீங்க காலத்துல நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்களே, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேண்டியிருக்கு, ரெஃபரன்ஸ் பாயிண்டே வேண்டாம். இங்க அவ்வளவே இங்க ஞாபகம்.